இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த மழைக்காலத்தில் இந்த டைமில் வீட்டில் இருக்க பொருள் வச்சே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பார்ப்போம். இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டேட்டோவும் ரெண்டு எக்கு தான் தேவை. ஃபஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி கிராமத்து ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறத விட இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வச்சு குட்டி கிராமத்து ஸ்டைலில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மசிச்சிடலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சமாக நம்ம சால்ட்டை நீங்கள் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் வந்து பெப்பரும் மிளகுத்தூளும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெப்பரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணால் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பொடி பேஸ்ட்டு, தென் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது. ஃபஸ்ட் இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுக்க கூட ஆட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் வந்து மஞ்சக்கருவை தனியாக வெள்ளைக்கருவை தனியாக எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மஞ்சக்கருவை இதுக்கு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ அடுப்பை பற்றிடலாம். கல் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, சேரோ ஃப்ரை தான். கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சமாக கையில் தட்டி வெள்ளைக்கருவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் போட்டு எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு அடை மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோவில் தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு இருக்கும், ஆனியன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே தான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனாக இருக்குது. இந்த சூடான இந்த வடையை செஞ்சு நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.